அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவானது ஒரு முக்கியமான வீடியோ பதிவாக இருக்கும். நமக்கு குரூப் டூ கான்ஃபர் பண்ணியாச்சு, 2 மாதங்கள் தான் நமக்கு டைம் இருக்குது. ஸோ இந்த 2 மாத கால அளவில் நல்லா படித்து நல்லா ரிவிஷன் பண்ணுறவங்க மட்டும்தான், நல்லா ஸ்கோர் பண்ணுறவங்க மேலே மட்டும்தான் மெயின்ஸுக்கு நம்ம போக முடியும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, 1:10 என்ற ரேஷியோவில் தான் வந்து மெயின்ஸ் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மெயின்ஸ் போகிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்தால் மட்டுமே அந்த நிலைக்கு செல்ல முடியும் என்பதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஒரு கான்செப்ட் படிக்கிறோம், ஒரு கண்டென்ட் படிக்கிறோம்னா மனப்பாடம் பண்ணாமல் அதை புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக எப்படி கேள்வி கேட்டாலும் அதை நம்ம என்ன பண்ணிட்டு போயிடலாம்னா ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம வந்து மகப் பண்ணிட்டோம், மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மனப்பாடம் என்பது உங்களுக்கு அது வந்து TNPSC எதிர்பார்க்கல, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம என்ன கற்றுக்குறோம், ஒரு பாடத்துலேருந்து என்ன கற்றுக்குறோன்றது இம்பார்ட்டன்ட், சரிங்களா. இப்போ பாருங்கள் இந்த கண்டென்ட் பாருங்கள், இதிலிருந்து எப்படி ஒரு எக்ஸாமுக்கு கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள். அதாவது கூட்டு அமர்வுன்னு சொல்லுவாங்க, ஜாயின் சிட்டிங், ஓகேவா, ஃபார் போத் ஹவுஸ், 2 அவைகளும் கூட்டு கூட்டம் சொல்லுவாங்க, ஓகேவா, நாடாளுமன்றத்தினுடைய கூட்டு கூட்டம் சொல்லுவாங்க. ஏன் இந்த கூட்டு கூட்டம் போடப்படுகிறது, அதாவது ஒரு மசோதா ஒரு அவையில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்னொரு அவைக்கு சென்று நிராகரிக்கப்பட்டு வந்துருச்சு, அப்போ 2 அவைகள் எதனோ ஒரு அவை நிராகரிச்சுப்பட்டு திரும்ப அதே அவைக்கு வந்துடுச்சு, ஒரு சில மாற்றங்கள் செய்தும் அனுப்பியும் அந்த அவை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின் பட்சத்தில் இது நாட்டு மக்களுக்கு தேவையான ஒரு சட்டம், இது கண்டிப்பாக கொண்டு வந்தோம் அந்த பில்லு அப்படின்னு தேவைப்படும் பட்சத்தில் இந்த கூட்டு கூட்டத்தை கூட்டுபவர் யார் என்றால் நம்மளுடைய பிரசிடண்ட் அவர்கள், சரியா. அப்போ கூட்டு கூட்டத்தை எப்படி கேள்வி கேட்பாங்க பாருங்க, கூட்டு கூட்டத்தை கூட்டுபவர் யார், சரிங்களா, கூட்டுபவர் யார் என்றால் பிரசிடண்ட், நம்மளுடைய குடியரசு தலைவர் தான் இந்த கூட்டு கூட்டத்தை கூட்டுகிறார். அப்போ 2 அவைகளும் ஒரே அவையில் வந்து அமருவாங்க, அந்த அவையில் அமரும் போது அந்த அவைக்கு தலைமை தாங்குபவர் யார் என்றால் சபாநாயகர். சரி, சபாநாயகருக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லை வரல அப்படின்னா துணை சபாநாயகர், சார் 2 பேருமே லீவ் போட்டாங்க சார் அப்படின்னா மாநிலங்களவையினுடைய அவையின் துணைத் தலைவர், சரிங்களா, மாநிலங்களவையின் துணைத் தலைவர் அவர் இந்த கூட்டு தலைமை தாங்கலாம். இந்த ஆர்டர் படி தான் நம்ம வந்து அந்த அவைக்கு தலைமை தாங்க முடியும். சரி, இந்த அவை இந்த கண்டென்ட்டுக்கான கான்ஸ்டியூஷன் விதி என்ன, இது போல ஒரு சம்பவம் நடந்தால் இது போல செயல்பாடுகள் நடத்தலாம் என்று இந்த ஆக்ட் 108 படி நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல வந்து விதி வச்சிருக்கிறாங்க. அப்போ 108 அவசர நிலை, இந்த பாயிண்ட் நம்பர் பாருங்க, 108 ஆம்புலன்ஸ், ஒரு அவசரமா போறாங்க, அப்போ நாட்டு மக்களுக்கு தேவையான ஒரு சட்டம் அவசரமா தேவைப்படுகிறது, உடனே அமெண்ட்மெண்ட் பண்ணணும், நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா இந்த 108 ஞாபகம் வச்சுங்க, ஓகேவா. இப்போ கூட்டு கூட்டம் என்பது 108, ஓகேவா. அடுத்து பார்க்கலாம், இந்த கூட்டு கூட்டம் கூட்டத்தின் போது எந்த மாதிரியான மசோதாக்களை இங்கு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சாதாரண மசோதா மட்டும்தான் தாக்கல் செய்ய முடியும், சரியா, சாதாரண மசோதா மட்டும்தான் தாக்கல் செய்ய முடியும். ஏன்னு கேட்டோம் அப்படின்னா, அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை இதுல கூட்டு கூட்டத்தில் கொண்டு வர முடியாது, பண மசோதாவை நிதி மசோதாவை கூட்டு கூட்டத்தில் கொண்டு வர முடியாது, சாதாரண மசோதா மட்டும்தான் இந்த கூட்டு கூட்டத்திற்கு கொண்டு வர முடியும். ஞாபகம் வச்சுங்க, இதுவரை இந்தியாவின் கான்ஸ்டியூஷன் படி எத்தனை முறை இந்த கூட்டு கூட்டம் நடந்திருக்கு சொல்லி கேட்டோம் அப்படின்னா 3 முறை நடந்திருக்கு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 3 முறை இந்த கூட்டு கூட்டம் நடந்திருக்கிறது. எந்தெந்த முறை சொல்லி பார்க்கலாமா, 1961 எதுக்காக கொண்டு வந்தாங்க, அதாவது வரதட்சணை தடுப்பு மசோதா அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் என்ன அப்படின்னா, இதை யார் வேணாம்னு சொல்றாங்க, எந்த அவை வேணா சொல்லுதுன்னா மக்களவை இதை நிராகரிச்சிட்டாங்க, நிராகரிச்சதுனால கூட்டு கூட்டத்தை கூட்டி இதை மக்களவை. சரி, அடுத்து 2வதாக 1978 வங்கி பணியாளர் கமிஷன் சொல்லக்கூடிய இந்த மசோதா கொண்டு வராங்க, இதை நிராகரிச்ச அவை எதுன்னு கேட்டா மாநிலங்களவை, சரியா, நிராகரிச்ச அவை என்ன, மாநிலங்களவை, ஓகேவா. அடுத்து 3வது முறையாக 2002 வந்துச்சு, இது எது என்ன அப்படின்னா தீவிரவாத தடுப்பு சட்ட மசோதா, இதுவும் பாத்தீங்கன்னா மாநிலங்களவை தான் நிராகரிச்சிட்டாங்க, அதனால என்ன பண்ணாங்க, மக்களவையும் மாநிலங்களவையும் கூட்டு கூட்டம் கூட்டி இதை சால்வ் பண்ணாங்க, சரிங்களா. அப்போ இதுதான் முக்கியமான விஷயமா இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் படி எத்தனை மசோதாக்கள்
உள்ளது அப்படின்னு பார்த்தோம் அரசியலமைப்பின் படி ரெண்டே ரெண்டு மசோதா தாங்க. ஒன்னு பப்ளிக் பில், இன்னொன்னு பிரைவேட் பில் சொல்லுவாங்க. சரியா? சார் அப்ப பண மசோதா கேட்டா அதெல்லாம் வந்து இதர மசோதாக்கள் வரும். நான் கேட்டுங்க டைப் ஆஃப் பில்ஸ் பார்த்தோம்னா டூ டைப்ஸ். இதர மசோதாக்கள் பார்த்ததான் சாதாரண மசோதா, பண மசோதா, நிதி மசோதா. சார் பணம்னா என்ன, நிதினா என்ன? பணம் என்பது மணி பில் சொல்லுவாங்க, நிதி மசோதான்றது பினான்சியல் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதனால நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த சாதாரண மசோதா, ஓகேவா, பண மசோதா, நிதி மசோதா. இந்த பண மசோதா, இது ஒரு மசோதா கொண்டு வரும்போது இது பண மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா அப்படின்னு இறுதி முடிவு எடுப்பது யார் என்றால் சபாநாயகர். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், கிளியர் நடத்தியாச்சுன்னு நினைக்கிறேன். சோ இத முக்கியமான கண்டென்ட் இப்படி படிச்சா மட்டும்தான் நம்ம எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ண முடியும். சரியா? தொடர்ச்சியாக இணைந்திருப்போம். நன்றி.